வளரக்கூடிய கலைஞர்களை தட்டி கொடுத்து மேடையேற்றும் ஒரு அற்புதமான நபர். தானும் கலைஞராகி வளரும் கலைஞர்களுக்கும் ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான நபர். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க துணைத் தலைவர், திரைப்பட தயாரிப்பாளர், நடிகர் ஆர் கே சுரேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் நன்றி, காலை வணக்கம் எல்லாருக்கும். பிரஸ் மீடியா, உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட். ரஜினி சார், அஜித் சார், விஜய் சார், சிம்பு சார் எல்லாத்தையும் அந்த படங்கள் தூக்கி பிடிக்கிறதுக்கு 100 கோடி மக்கள் இருக்காங்க. இந்த மாதிரி படங்களை தூக்கி பிடிக்கிறதுக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த படைப்பை உருவாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ராஜேஷ் 25 வருஷம் நண்பர் எனக்கு. அவன் என்னெல்லாம் கஷ்டப்பட்டான்னு நான் சின்ன வயசில், 25 வருஷம் கூட கிடையாது, என் கூடன்னு நினைக்கிறேன் 28 வருஷம் இருக்கும். அப்புறம் என் மச்சி என் கூடையாக இருந்திருக்கான், ஜான் விஜய். ஸோ நாங்கள்லாம் ஒரு டீம். தன்னைத்தானே உருவாக்கிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது எனக்கும் நல்லா தெரியும். நாங்களே வந்து தயாரிப்பாளர் கொண்டு வரணும், நாங்களே ஒரு கதையை உருவாக்கணும், அதை நாங்களே தயாரிக்கணும், அதை நாங்களே இயக்கணும், அதில் நாங்களே நடிக்கணும், அதை நாங்களே வெளியிடணும், அதை மக்கள் பார்த்துட்டு அது நீங்கள் கொடுக்குற அந்த ஃபீட்பேக் இருக்கு பாருங்க, அது தாங்க அந்த படத்துக்குள்ள ஒரு. எதுக்காக நான் அவ்வளோ சொல்கிறேன்னா, அவ்வளோ வழிகளை தாங்கினது தான் அந்த சினிமா. 500 படங்களுக்கு மேலே வெளியிடாமல் இருக்கு, ரிலீஸ் பண்ண முடியல, இதான் உண்மை. நான் ஓடிடிக்கும் சொல்லிக்கிறேன், பெரிய ஆக்டர் படம் பண்ணிட்டோம் வாங்கிட்டோன்னு போட்டி போட்டு சண்டை போட்டு ஒரு நாள் ஃப்ளாப் ஆகிறதோட ஒரு 50 நல்ல படங்களை எடுத்து ரிலீஸ் பண்ணுங்க. ரீசெண்டாக கூட என் சொல்கிறேன், நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம், பெருமை அந்த ஆர்டிஸ்ட் படத்தை எடுத்துட்டோம் பெருமை. ஒரு நாள் ஃபுல்லாக ஒருத்தன் கூட ஃபுல் வியூ பண்ணி படம் பார்க்கல. ஏன் பாவம்யா, நல்ல நல்ல படங்கள் இருக்கு, அந்த படத்தை எடுத்து ஒரு ஒரு 30-40 படம் அதை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன? என் படம் வாங்கலைன்னா கூட நீங்கள் பிரச்சனை கிடையாது, எனக்கு ஓடிடியில் வாங்கலன்னு அவசியமே இல்லை. நல்ல படங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அது தூக்கி கொடுக்கும், இதான் உண்மை. தர்மதுரை படம் எடுத்துட்டு அந்த நேரத்தில் வந்து ஒரு படம் ஃபெயிலியர் ஆகுது, இந்த படத்தை வந்து வாங்க வர்றான், நான் தயாரித்ததில் 25% கேட்குறான், சார் இவ்வளோ தான் சார் போச்சுன்னு. அதே படம் தான் 30 கோடி பண்ணுச்சு. மக்கள் கையில் மட்டும்தாங்க இருக்கு. ப்ரெஸ் அண்ட் மீடியா தூக்கிட்டு போய் அப்படி கொடுப்பாங்க, அதை மக்கள் பார்ப்பாங்க. அதுலேருந்து நான் ரிவ்யூ பண்ணுறவங்களே சொல்கிறேன், குண்டக்க முண்டக்கெல்லாம் ரிவ்யூ பண்ணாதீங்க, என்னத்துக்கு அதுக்கு எதுக்கு ஏங்க, சினிமாலே வாழ்ந்துட்டு சினிமாலே எதுக்குங்க சொல்கிறேன். அஜித் சாரை பற்றி பேசுறதுக்கு யாருக்குமே அருகதே கிடையாது, அது சினிமாவே நம்பி இருக்கிற உங்களுக்கு அருகது கிடையாது. நீங்கள் என்ன என் படத்தை வச்சு அதை கிளாச்சினாலும் பரவாயில்ல கிழிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு அது அவசியமே கிடையாது. சினிமாவை சினிமாக்காரனே கொள்ளாதீங்க. எவ்வளோ பேர் ரிவ்யூ பண்ணுறாங்க, எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க, நல்லது கெட்டது அது போட்ட பணம் சாதாரண விஷயமா. இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க போட்டதுக்கு 30 கோடி ரூபா இருக்கும், 10 கோடி ரூபா பட்ஜெட், ஆனால் 30 கோடியோட உழைப்பு இருக்கு இந்த படத்தில். என்னத்தை கிழிச்சாங்க வச்சாங்க, என்ன ஒரு மனுஷனோட உடம்பை பற்றியோ கலரை பற்றியோ சொல்கிறதுக்கு எவனுக்குமே துப்பு கிடையாது. நீ யார் அதை என்ன சொல்கிறதுக்கு, நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ, என்ன வேணாலும் என்னை கிழிச்சுக, நான் ஒரு படம் எடுத்திருக்கேன் விசித்திரன், அதை பார்த்துட்டு என்னை கிளி அப்ப சரி இல்லை அந்த படம்னா நான் சினிமா விட்ட போயிடுறேன். விசித்திரன் ஒரு படம் நான் பண்ணியிருக்கேன், நான் நடிச்சிருக்கேன், 30 கிலோ போட்டிருக்கேன், 30 கிலோ குறைச்சிருக்கேன், 6 மாசம் உழைப்பு, பச்சை தண்ணி இல்லாம 30 நாள் இருந்திருக்கேன் நான். சினிமாவோட வழி தெரியும், வழியோட தாக்கம் தெரியும், நான் இன்னைக்கு சினிமா விட்டு போக மாட்டேன், எனக்கு மக்கள் இருக்கான், மக்கள் சப்போர்ட் இருக்கு.
நான் உண்மையை பேசுறேன், உண்மையை சொல்றேன். எனக்கு அதனால வந்து இவன் படம் கொடுத்தா இவன் படம் பண்ணலான்னு எனக்கு அதுல அவசியமே கிடையாது. இல்லைன்னா நானே தயாரிச்சு நானே படம் எடுத்துட்டு போவேன். என்னை கை தூக்குறதுக்கு என் கடவுள் இருக்கா, பெத்த அப்பா இருக்கா, என் மக்கள் இருக்காங்க. நல்ல படம் எடுத்தியா உன்னை தூக்கி பிடிப்பான். யாருமே கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. சினிமா பாவங்க, 500 படங்கள். நான் துணைத் தலைவரா இருக்கேன், அதனாலதான் நான் பேசுறேன். நான் நடிகனை மாத்திரம் அந்தனா ஐயோ பயந்துருவேன், இந்த டைரக்டர் எனக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டான், அந்த தயாரிப்பாளர் சான்ஸ் கொடுவான் பயப்படுவான். நான் இல்லையா, நான் தான் என் தயாரிப்பாளர், நான் தான் நடிப்பேன், நானே வெளியிடுவேன் ஸ்டூடியோ நைன் மூலியமா. என் மக்கள் பார்த்துட்டு சொல்லுவாங்க இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. நான் 6 படம் பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன என்ன வைரல் ஆகும்னு தெரியும். வைரல் ஆகியாச்சும் இந்த படம் வந்து வெளியே தெரிஞ்சு இந்த படம் பெருசு ஆகட்டுமே. நியாயமா தானே பேசுறேன், நான் சினிமாக்காக தானே இருக்கேன், நான் நியாயமா உண்மையா பேசுறேன். ரிவ்யூ பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க, தப்பா தப்புன்னு சொல்லுங்க. அவனை ஒரு 180 கோடி போட்டு படம் எடுத்து வச்சிருக்கான், அசால்ட்டா பேசிட்டு போறது இது சரியில்லை அது சரியில்லை. கிரிட்டிசைஸ் பண்ணலாம், பெத்த தாயை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. சரி படத்துக்கு வருவோம். ஏன்னா நான் சென்சார் போர்டில் இருக்கேன்ல, அதனால நான் சொல்கிறேன். படத்துக்கு வருவோம். மாயன், நான் வந்து விசித்திரன் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு வச்ச பேர் வந்து மாயன். அந்த படத்தில் என்னோட கதாபாத்திரத்தோட பேர் வந்து மாயன். அப்போ டைட்டில் வைக்க சொன்னார் முத்தையா, மாயன்னு வைங்கண்ண விசித்திரனுக்கு பதிலாக அப்படின்னு. இல்லைண்ணே அது பாலா அண்ணா வச்சிட்டார் அப்படின்னு. இந்த மாயன் எவ்வளோ அர்த்தங்கள் சொல்லும் அப்படின்னுங்கிறது எனக்கு ஒரு 25 வருஷமாக தெரியும். இதோட உழைப்பு, இந்த ராஜேஷ்ங்கிறவனோட உழைப்பு. மச்சான் நீ ஜெயிச்சேன்னு வச்சுக்குவேன், ஒரு 1000 பேர் நல்லா இருப்பாங்க. அதுக்காகவே நீ ஜெயிக்கணும். எப்போ அந்த அதாவது இந்த சிஜி கிராஃபிக்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே எடுத்துட்டு வந்து என்கிட்ட காம்பான், அதை அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு. ஜான் விஜய் சொன்ன மாதிரி தான், ஒரு ஒரு புது விஷயங்கள் நம்ம இப்போ உருவாக்குற விஷயம், இப்போ வர வந்து எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கிற விஷயங்கள் எல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லுவான், இப்படி கொண்டு வரணும் அப்படி கொண்டு வரணும். இன்னைக்கு வந்து என்கிட்ட நீங்கள் டீசருக்கு ட்ரெய்லர் காமிச்சப்போ நான் ரொம்ப பிரமிச்சு போனேன். ஆனால் எனக்கு பெருசாக தெரியல, ஏன்னா இதை 25 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டான் இப்படி தான் எடுப்பான்ங்கிறது தெரியும். ஒரு குட்டி ராஜமௌலி, ஏன்னா ராஜமௌலி சாட்டை போய் இவன் போட்டு காமிச்சிருக்கான், அவர் சொல்லியிருக்காரு எப்படியா அது சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டேலண்டட், ரொம்ப உழைக்காத, உடம்பையும் பார்த்துக்கும். நல்ல உழைப்புக்கு கண்டிப்பாக வந்து சினிமா தூக்கி கொடுக்கும், யாரையும் கைவிடாது. நடித்த நடிகர் பார்க்கறதுக்கே ஒரு மாசா பிரம்மாண்டமா நல்ல இந்த ரெஸ்லர் மாதிரி இருக்கார். அந்த ஃபர்ஸ்ட் படத்தோட வைப் எப்படி இருக்கும், ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அக்செப்ட் பண்ணணும் மக்கள். நீங்கள் பார்க்கறதுக்கு ஒரு அழகாக இருக்கீங்க, அதே மாதிரி மனசு நல்ல வெள்ளை மனசு. அந்த ஈசன் உங்களுக்கு என்றைக்குமே துணை நிற்பார். மியூசிக் இப்போ சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. இந்த இத்தனை வேற பாடம் வச்சுருக்கீங்கள, எல்லா சாங்குமே நல்லா இருக்கு. அருண் காமராஜ் பண்ணதுலேருந்து சிம்பு பண்ணுற வரைக்கும் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்த சாங்கெல்லாம் அது வாங்கியிருக்கிற பிராண்டும் பெரிய பிராண்ட். ஸோ இதை எடுத்து கொண்டு போன விஷயங்களும் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஒரு சாங்காக பார்க்கும்போது பேக்ரவுண்ட் RR ஸ்கோரில் எனக்கு படம் போய் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு. நான் போட்டு நான் தனியாக பார்த்துப்பேன் கண்டிப்பாக. ஸோ அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி மியூசிக். நம்ம பயணிக்கும்போது நம்ம ஒன்றா சேர்ந்து பயணிப்போம். ஏன்னா அவன் சொல்லியிருக்கான், ராஜேஷ்கிட்ட சொல்லியிருக்கான், டே நீ மைன் 2 பண்ணு, ஆனால் எனக்கு ஒரு படம் பண்ணுன்னு நாங்கள் அதை போன வாரம் உட்காந்து பேசியிருக்கோம். கண்டிப்பாக அது நடந்துடும். நம்மளை எத்தனை நாளுக்குங்க நம்ம, நான் தான் ஒரு முக்கியமான பத்திரிகையாளர் நண்பர் சொன்னார்,
அந்த படத்தில் வந்து நீங்கள் எப்படி நடிச்சிருக்கீங்க, அந்த படத்தில் வந்து பெருசாக இல்லை படம் அப்படின்னு. எங்களுக்கு ஒரு வெற்றிமாறன் பிரபு சாலமன் கொடுங்கயா, நாங்களும் ப்ரூவ் பண்ணி காட்டுறோம். நான் சொன்னது அவர்கிட்ட அதுதான், என்ன பாலா அண்ணா உருவாக்குனார். அதுக்கப்புறம் அந்த படங்கள் நாங்கள் என்ன 6 மாதம் கிட்டத்தட்ட மருதும் ஹிட்டு தாரத்தப்பட்டையும் ஹிட்டு. ஸோ 2 படத்தை கணிச்சு போய் 1 வருஷம் படமே இல்லை. நான் உட்காந்து யோசிக்கிறேன், என்ன நல்லா தானே பண்ணோம், எல்லாமே பண்ணோம், எல்லா அவார்டு வாங்கினோம், 27 அவார்டு வாங்கியிருக்கோம், பிகேன் உட்ஸ் கோல்டு மெடல் வாங்கியிருக்கோம், பெஸ்ட் நாமினேட் ஆகியிருக்காங்க, இவன் நேஷனல் அவார்டு, என்ன படம் வரல? அப்போ ஒருத்தன் வர்றான், வந்துட்டு ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்து நீங்கள் ஹீரோவை பண்ணுங்க சார் அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு படத்தை பண்ணுறோம், நம்மளுக்கு ஆசை இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளை என்ன சி ஒரு ஒரு கத்துக்குட்டி தானே, சொட்டி சொன்னா நம்மளும் நடிக்கிறோம். நடித்து முடித்ததுக்கப்புறம் அந்த படம் வந்து 6 வருஷம் கழித்து வெளியே வருது. நான் அதோ ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகி இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். அப்போ வரும்போது வந்து அது சொல்கிறாங்க, நல்ல படமாக பண்ணுங்கன்னு. அப்பா இதே படம் கொடுங்கப்பா, தனுஷ் படம் கொடுங்க, நான் அதான் கேட்டுக்கிறேன், கொடுங்க, நான் நடிக்கிறேன், எதுக்கு வேணாலும் நான் தயாராக இருக்கோம், நடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே சினிமாவில், வேற எதுக்குமே கிடையாது, எந்த கண்ணோட்டத்தும் கிடையாது, சினிமாவை சினிமாவை மட்டும்தான் பார்க்குறோம். எங்கனாலையும் இந்த ஹீரோனாலையும் எது வேணாலும் பண்ண முடியும். அந்த வைராகியம் உழைப்பும் 200% எங்கள்கிட்ட இருக்கு. செலக்ட் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், ஓகே சூப்பர், அவங்க அந்த உயரத்துக்கு போனதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, ரைட். இது மாதிரி பெரிய பெரிய இயக்குனர்கள்லாம் நல்ல நல்ல ஆர்டிஸ்டை தூக்கி வச்சு பண்ணுங்கன்னா, பிரபு சாலமன் சாருக்கு அவரோட பிராண்டு தான் அது. எப்பேற்பட்ட நடிகரே நடிச்சா கூட பிரபு சாலமன் சார் படம் தான் சொல்லுவாங்க, அதுதான் அவர். அந்த ட்ரேட்மார்க் வந்துட்டதுக்கு எவ்வளோ, பாலா சாரா இருக்கட்டும், பிரபுராமன் சாரா இருக்கட்டும், பிரபு சாலமன் சாரா இருக்கட்டும், வெற்றிமாறன் சார் இருக்கட்டும், அவங்க ஒரு பிராண்ட். நீங்கள் கல்லை கூட ஒரு 2.5 மணி நேரம் தூக்கி வச்சா கூட கல்லை கூட்டவே அதை ரசிச்சுட்டு இருப்பானுங்க, ஓ சார் 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 அப்படின்னு. அதுதான் உண்மை. உருவாக்குறது கேஜிஎஃப் உருவாக்கும் போது இல்லை, அவனோட ஃபர்ஸ்ட் படம் எஸ் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், ஃபர்ஸ்ட் படம் உருவாக்கும் போது அவர் பெரிய ஆக்டர் கிடையாது, ஆனால் படமாக வந்து அப்படி உக்ரம் நின்றுச்சு, கேஜிஎஃப் நின்றுச்சு. அதே மாதிரி இந்த படங்களும் அந்த வரிசையில் வரும்னு நான் நம்புகிறேன். ஜெயிக்கணும், அதை நீங்கள் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ டிஓபி நான் சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருப்பேன், ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மெயினாக இந்த படம் தத்தோ தத்தோ இன்ஷால்லா இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக வரும். நீங்கள் தைரியமாக இன்னும் ஒரு 10 படம் எடுங்க. ஏன் இந்த மாதிரி படம், ஏன்னா ஒரு ஒரு ஷார்ட் அது ஃப்ரேம் பை ஃப்ரேம் காசுங்க. நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு டெக்னிக்கலாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிடும். பிரபுராமன் சார் பிரபு சாலமன் சார் சொன்ன மாதிரி ஃப்ரேம் பை ஃப்ரேம் காசு கொட்டி இருக்கு. நல்லா இருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா பாராட்டுங்க, தூக்கி கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம்.